வார்த்தையை தரக்கூடிய அற்புத கோயில்களை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. கோயில், ஆமா, ஓகே. ஒவ்வொரு ராசிக்காரனும் வணங்க வேண்டிய கோயில் அது. ஆமா, ராசி லக்னம் ரெண்டு பேர், ரெண்டு பேர். மேச ராசிக்காரர்களும் மேச லக்னக்காரர்களும் பழனி முருகன் திரு ஆவினன் குடி கோயில்களுக்கு போயிட்டு வரணும். வருடத்துக்கு ஒருமுறையாவது பழனி முருகன் கோயிலுக்கும் திருவாவினன்குடி கோயிலுக்கும் மேசராசிக்காரர்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிலையாக இருக்கும். ஓகே, எத்தனை பேர் மேசராசி உங்களோட கோவில் என்னன்றது அப்படி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஐயா சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. மேசராசிக்காரர்களுக்கானது பழனி முருகன் கோயில், திருவாவினன்குடி கோயில், இதெல்லாம் வருடத்துக்கு ஒருமுறையாவது நீங்கள் போய் அங்கே வழிபாடு பண்ணிக்கணும். அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி ரிஷபர் லக்னம் வருடத்துக்கு ஒருமுறையாவது இங்கே ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு வந்திருந்தோம். ரிஷபராசிக்காரர்கள் வருடத்துக்கு ஒருமுறையாவது ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பொருளாதாரமும் இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக போகணுங்கிற அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒருமுறையாவது நீங்கள் அந்த போய் அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தோம். அந்த புண்ணிய ஸ்தலங்கள் அது, இந்த தலங்களை இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்னக்காரர்கள் போய் மிதிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கானது வாழ்க்கையில் வெற்றிகள்ங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது மிதுன ராசி. மேஷராசிக்கு என்ன கோயில் சொன்னார்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் உங்களுடைய கோவில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஐயா சொல்ல சொல்ல அந்த வீடியோவை நோட் பண்ணிட்டே வாங்க. பின்னாடி வரவங்களுக்கு கமெண்ட் பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஸ்தலம். நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் மிதுன ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பொருளாதார மேன்மையும் வெற்றியும் கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படிங்கிறதுல நெல்லையப்பர் திருநெல்வேலி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகம். கடகலக்னம் கடகராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பால திருப்பதி சுந்தரி அம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கணும். கடகராசிக்காரர்களும் கடகலக்னக்காரர்களுக்கானது அரக்கோணம் பால திருப்புர சுந்தரி அம்மன் வழிபாடு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பொருளாதார மேன்மையும் வெற்றியும் தரக்கூடியது. அடுத்த கோயில் சிம்ம ராசிக்காரர்களுக்கானது ஜி
ராமநாத டெம்பிள் எந்த கோவிலுக்கு அப்படின்றத போட்டு சொல்லியிருந்தாரு, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ராசி லக்னம் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும் சொல்லுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி லக்னம் கரெக்ட் வந்து. வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணினா நல்லா இருக்கும். பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னம் கரெக்ட் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான அதிர்ஷ்டமும் பொருளாதாரம் என்பையும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இந்த கோவிலுக்கு வட்டத்துக்கு ஒரு மாதிரி போங்க. எந்த கோவிலுக்கும் சரி, நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எத்தனை தடவைனா போகலாம், ஆனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிடணும். அதே போல் உங்கள் ராசிக்கான கோவில் அப்படிங்கிறதால வட்டத்துக்கு ஒரு முறையாவது இந்த மண்டபம் போய் மேய்ச்சிட்டு வந்துடணும். சரியா? அதுக்கு அடுத்தது துலாம் துலாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் பெருமாளை வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான கோவிலும் பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடியது இந்த துலாராசிக்காரர்களுக்கான ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் கோவில் துலாராசிக்காரர்களுக்கானது. எழுதிட்டீங்க நினைக்கிறேன். அடுத்தது விருச்சகம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவேடு மங்கை பத்மாவதி தாயார் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. மிருச்சக ராசிக்காரர்கள் அலங்கேடு மங்கை இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணிக்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் வழிபட வேண்டியது உத்தரகோசம் மங்கை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை சரி செய்யக்கூடியது, உங்களுக்கு அரிசி தரக்கூடியது, பொருளாதார மேன்மை சரி செய்யக்கூடியது இந்த தனுசு லக்னமும் தனுசு ராசிக்காரர்களும் உத்தரகோசம் மங்கை வராகி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். எனக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னம் Thank you.
மகர ராசி மகர லக்னம் திண்டுக்கல்ல துத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் வழிபாடு சிறப்பு உங்களுக்கு. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய துத்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அசுத்தத்தை தரக்கூடியது. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலும் சிறப்பு மிக்கது, வருடத்துக்கு கூற முடியாது. நீங்கள் எந்த கோயிலில் போயிட்டு வரதுக்கான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது கும்பம். ராசிக்காரர்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா குற்றாலம் குற்றாலீஸ்வரர் திருக்கோயில் சென்று சிறப்பு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார மீன்பையும் வாழ்க்கையில் சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கானது இந்த கோயிலை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாக போயிட்டு வந்துடுங்க. நிறைய விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த 12 லக்னத்துக்கு ராசிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கர்ம விடை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னமும் அதிர்ஷ்ட குறிப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்தது மீனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் வழிபட வேண்டிய கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வரும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது மீன ராசிக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். 12 ராசிக்காரர்களுக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் கோயில் சொல்லியாச்சு. அடுத்த விஷயங்கள் வந்து அடுத்த தலைப்பு வரப்போகுது.